ஹேய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்றைக்கி ஒரு படம் பார்க்க போகிறோம். அந்த படம் செம்ம காமெடியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கி உடனே போட்டுடலாம் அந்த படத்தை, மார்னிங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த படம் வந்து தாய்லாந்து ட்ராமா தான். இது வந்து ஒரு காமெடி ரொமான்ஸ் ட்ராமா. ரொமான்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காது, ஃபுல்லாக காமெடி தான் படத்தில். இது வந்து ஒரு தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பொண்ணு வளர்றா. அவளுக்கு வந்து என்னென்னா, இந்த கிராமத்தை விட்டு நம்ம பேங்காக்கு வெளியில் போய் அங்கே சந்தோஷமாக எல்லோரும் வாழ்கிற மாதிரி ஒரு பார்ட்டி லைஃப்பை வாழணும்னு அவளுக்கு ஆசை. ஸோ அதுக்காக அவள் என்னென்ன பண்ணுறான்றது தான் இதுக்கு அவளோட ஜேர்னியை காட்டுது இந்த படத்தில். ஸோ ஆரம்பிக்கும் போதே இவங்களோட ஊரோட அழகை பற்றியும் ஊரோட பெருமையை பற்றியும் அங்கே வந்து பொண்ணுங்க வந்து எவ்வளோ கல்ச்சராக வளர்றாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தான் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினை காட்டுறாங்க, எங்கள் ஊரில் பொண்ணுங்களை ரொம்ப மதிப்பாங்க, பொண்ணுங்களை தெய்வமோ அப்படின்ன உடனே வந்து தண்ணி இனியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் ஊற்றி பையனுங்க செம்ம கலாட்டா பண்ணுறாங்க. ஹீரோயினை அடைச்சு இந்த ஊரை விட்டு இதுக்காகவே கரும்பு நான் போய் தொலைணும்னு நினைக்கிறேன், கொஞ்சத்துக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கெட்ட கெட்ட வார்த்தையிலே திட்டிகிட்டு இருக்கா. இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின் சம்பாய். நம்ம சாமியில் வச்சுப்போம். அவங்க ஃப்ரெண்டு வந்து கம் அவ, இவ ஈர ட்ரெஸ்ஸோட வந்து தலையை ட்ரெஸ் எல்லாம் பிழிஞ்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா காலங்காத்தாலேயே அர்ச்சனையை ஆரம்பிச்சுட்டாங்க, எனக்கு சனியனுங்க புருஷன் ஒன்று வந்து தொலைஞ்சிருக்கு, பொண்ணுன்னு ஒன்று வளர்ந்து தொலைஞ்சிருக்கு, எனக்கு எதுவுமே வேலைக்கே ஆக மாட்டேது, இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இப்போ மேனா மினிக்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கான், அந்த ஆள் இல்லைன்னா நாளை போல் ஒரு கோழி கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான், ரெண்டுமே எனக்கு வேலைக்கே ஆகல, அதை பாடுறா நான் அடித்து குழம்பு வைப்பேன் இல்லை உன்ன குழம்பு வைப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை திட்டிகிட்டு இருக்கா, பொண்ணை வறுத்து எடுத்துட்டு இருக்கா. இப்போ எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை தானே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நியூ இயர் வரப்போகுது, நியூ இயர் வந்தால் எனக்கு என்ன பிரச்சனைனா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருக்கும் போய் நாங்கள் மரியாதை கொடுத்துட்டு வரணும், அதுக்காக நாங்கள் கிளம்பி போவோம். இந்த நாள் மட்டும் எனக்கு ஏன் வாந்தி பேதி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் சேர மாட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஏன்னு நீங்களே பாருங்கள், இவங்க தான் என்னோடய தாத்தாவும் பாட்டியும், இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுலையும் எனக்கு பிரச்சனை கிடையாது, இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுலையும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வருஷம் வருஷம் நியூ இயருக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் இவங்கள பார்க்க வருவோம். அப்போ நான் சின்ன வயசில் இருந்து ஒரே விஷயத்தை தான் பார்த்துட்ருக்கேன், என்ன அப்படின்னா பேங்காக்லேருந்து என்னோடய சித்தி பெரியம்மா எல்லோரும் வருவாங்க. எங்கள் சித்தி பெரியம்மாலாம் மட்டும் பேங்காக்கில் இருக்க ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அங்கே போய் பேங்க் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டாங்க, டாக்டர் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க குடும்பத்திலேருந்து வரும்போது மட்டும் அவங்க பிள்ளைங்களை பார்க்கும் போது எங்கள் தாத்தாவும் பாட்டியும், ஐயோ நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன்னோட ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, உன்னோட ஸ்கின்னெல்லாம் எவ்வளோ கலராக இருக்குது, ஷைனிங்காக இருக்குன்ட்டு சொன்ன இதே வார்த்தையே ரிப்பீட்டட் மோடில் இத்தனை வருஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வயிறு எரியும்னு யோசித்து பாருங்கள். இதில் எங்கள் அம்மா ஒரு தண்டம், இங்கேயே ஒரு லூசு சூதாடி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அப்பா நாக்கிட்டு இங்கேயே என்னை உட்கார வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் திட்டிட்டு கிடக்குறா. என்னால் இதுக்கு மேலே கொஞ்சமும் பொறுத்துக்க முடியாது, இப்போவே போய் நான் சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீன்லேயே வந்து ஃப்ரெண்டு கம் கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்ருக்கா. அப்போ பார்த்தா இன்னொரு ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, இவர் யார் டி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேயே கேட்குறா. அவர் சொல்கிறா, ஓ இவரா, இவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி டி, பேங்காக்லேருந்து வந்திருக்காரு என்னோடய ஃப்ரெண்டு, இவர் பேர் வந்து சப்ஜோக் அப்படின்னு. சப்ஜோக்கா, ஆய் அப்படின்றா. அவரா செம்ம வழி வழிஞ்சு நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு பார்த்துன்னு இருக்காரு. ஹீரோயினுக்காக பிடிக்கவே இல்லை, இவர் கண்ணிலேயே ரொமான்டிக் லுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கன்றாவியாக எதோ பண்ணிகிட்ருக்காரு. ஏய் சம்பாய், எப்படி இருக்க, நான் கேள்விப்பட்டதை விட நேரில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கீழே டேபிளுக்கு கீழே இருந்து ஒரு கிஃப்ட் எடுக்கிற மாதிரி பொறுமையாக எடுக்கிறாருன்னு பார்த்தா வாயில் ஃப்ளவரோட மேலே எழுந்துக்கிறாரு. அதை பார்த்து இவன் டென்ஷன் ஆயிடறா. உடனே இதோ இது உடுக்குதா அப்படின்னு கொடுக்கும் போது அவள் வாங்க மாட்றா, இது வேணானா என்ன என் இதயத்தை எடுத்துக்கோ அப்படின்ட்டு டைலாக் வேற. அவன் வந்து பேரை சொல்லி கூப்பிடும்போது சச்சே சச்சே அப்படியெல்லாம் கூப்பிடாத, பேபின்னு கூப்பிடு டார்லிங் அப்படின்றான். அவன் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு இருந்ததெல்லாம் இவன் மூஞ்சிலேயே துப்பிடுறான். ஐயோ சாரிங்க, இவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால்தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன், நான் இவளை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உடனே இவன் கேட்குறான், உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னும் போது அவன், இல்லை இல்லை நான் நல்லா இருக்கேன், ஏன்டி இப்படி சொல்கிறேன், உனக்கு உடம்பு சரியில்லை, வா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிறா. கூட்டிகிட்டு வந்து செம்ம கற்று கத்துறா, ஏன் என்னத்துக்கிட்ட இப்படி என்னை கத்துற, நீ தானடி பேங்காக்கில் இருக்கிறவன் வேணும், பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் அவன் கூட போயிடுவேன்னு சொன்னேன், அதனால தாண்டி நான் இவனை தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்கிறா, ஏன்டி பேங்காக்கில் இருக்கவனா கண்டு கண்டு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கியெல்லாம் என் தலையில் கட்டிடுவியாடி நீ அப்படின்னு கேட்குறா ஹீரோயின்.
அங்கேருந்து ஆண்டி வராங்க. ஏ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு, இன்னமும் உன்னோட பேங்காக் பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனை தீரவே இல்லையா அடி அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஆண்டி. உடனே இவ சொல்கிறான், ஆமாம் இவ என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ன உடனே, ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் அப்படின்னு சொல்லி உங்கள் வேனத்தையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. உடனே இவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நின்று, அப்போ ஐடியா அங்கே தெரியுதா அப்படின்றாளுங்க. மறுநாள் காலையிலேயே போயிட்டு குறி சொல்லுவாங்க இல்லையா, அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஆள் தான் உட்காந்து குறி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அப்படியே சாமி ஆடி சாமி வந்து இறங்குமா, இப்போ பயங்கரமாக சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆண்டி நீங்கள் இதை தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. வாயை மூடிட்டு சும்மா இருங்க, கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், அவர் எப்படி என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லைன்னு புட்டு புட்டு வச்சுருவார், அவர் சொல்கிறது தான் நடக்கும். நீ வந்துட்டு அவர் சாமி ஆடி நின்ன உடனே ஃபஸ்ட்டு போய் குறி கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்கிறா. ஒரு வழியாக சாமி ஆடி சாமி உள்ளே வந்து இறங்கிடுச்சு. போ போ அவர் தான், உடனே போய் கேளிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி ஆடி வந்து போகோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவை கிட்ட போய் கேட்குற சாமி, எனக்கு வந்து பேங்காக்லேருந்து ஒரு பையன் கிடைப்பானா, அவன் பாய் ஃப்ரெண்டாக கிடைப்பானா, அப்புறமா கடைசின்னு நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேங்காக் போவேனான்னு மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு உடனே பொறுமையாக நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா இது சரியான போலீஸ் சாமியாக இருக்கும் போல், ஹீரோயினையே சைட் அடிச்சுட்டு இருக்கு. உடனே இவை கேட்குற, சொல்லுங்கள் சாமி அப்படின்னு ஒன்று தான், ஆ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாமி ஆடுது. உடனே அவன் சொல்லிடுறான், உனக்கா உனக்கு பேங்காக்ல இருந்தா உனக்கெல்லாம் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டே லைஃப்பில் கிடைக்க மாட்டான், உனக்கு ஒரு கல்யாணமும் ஆகாது, நீ சின்ன வயசில் ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான். இவளுங்க மூணு பேரும் டென்ஷன் ஆயிடறாளுங்க. ஐயோ அப்போனா இதெல்லாம் போக்குறதுக்கு எதுனா பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, இருக்குது இருக்குது, நீ என்ன பண்ணணும்னா 3 மாதத்துக்கு நம்ம ஊரில் பழைய காலத்தில் எல்லா பொண்ணுங்களும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கலாச்சாரத்தோடு ட்ரெஸ்ஸு பண்ணிக்கிட்டு கலாச்சாரத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும், வேறு எதுவுமே நீ மாற்றி பண்ணக்கூடாது அப்போ தான் அப்படின்னு சொல்லிடறான். நீ மாற்றி பண்ணினா பாய் ஃப்ரெண்ட் வரமாட்டான், கெட்ட ஆவிங்கள்லாம் தான் உன்னை சுத்தம் அப்படின்னு சாபம் விட்ட மாதிரி சொல்லிடுறான். இவெல்லாம் ஐயோ வேறு எதுவுமே இல்லையா, இதை தான் நான் பண்ணணுமா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. இவெல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்து கத்துற ஆண்டி, உங்களுக்கு வேறு எதுவுமே வழியே கிடைக்கலையா அப்படின்னு திட்டம் போது, ஏய் அவரை சும்மா பேச, அவர் எது சொன்னாலும் நடக்கும், அவர் என்ன நீ நினைச்சுக்கிட்ட, அவர் மாதிரி ஒரு மகானே இல்லை தெரியுமா இங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா ஹீரோயினோட அம்மாவும் இன்னொருத்தளவும் வராங்க. பார் பார் உங்கள் அம்மா கூட பார் எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிற, அவர்கிட்ட போய் குறி கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்க, புரியுதா, நீ வந்து இந்த விஷயத்த அப்படியே அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீன்னா இதுக்கு மேலே உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அப்படி இல்லை நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி பாய் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சிக்கிறோ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுறா இவர். மறுநாள் காலையிலேயே வந்து காட்டுறாங்க, ஹீரோயின் சும்மா சூப்பராக அடக்க உடக்கமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அந்த மேக்கப்பை அந்த கெட்டப்லேயே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா கஷ்டப்பட்டு. அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க, உடனே இவளும் அப்படியே செமையாக திரும்பி பார்க்குறா. அவங்க என்னென்ன செமையாக மொக்க பண்ணி விட்டுறாங்க, வேலை சொன்ன வேலை செய்யாமல் என்னடி இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு பைத்தி கடிச்சி மாதிரி திரியிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே என்ன பண்ணான்னா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அந்த ஆண்டியும் ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, ஏய் இப்போ இந்த நிலைமையில நீ வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போவாதடி, நீ எங்கேயே வண்டியை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, ஏ என்னையே என்ன பேசுகிறீங்க நீங்கள், நான்லாம் அப்படி ஸ்டெடியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவள் பாட்டுன்னு வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறா. பார் பார் ஹெல்மெட்டு கூட போடாமல் போகிறா இவள், போதையில் என்ன தான் பண்ண போகிறாளோ அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையனை காட்டுறாங்க, அவன் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துட்டே இருக்கான், ஃபோனில் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கான் சாதாரணமாக. அப்போ கார் முன்னாடி வந்து யாரோ விழுந்துட்டா மாதிரி இருக்குது, உடனே இவனும் சடனாக பிரேக்கை போட்டு நிறுத்துறான். இவன் பயந்துக்கிட்டே போயிட்டு அங்கே ஃபுல்லாக தேடி பார்க்குறான், யாரையுமே காணும். அப்புறம் பார்த்தா பின்னாடி யாரோ நடந்து போன மாதிரியே இருக்கேன்னு சொல்லி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது, பொறுமையாக நம்ம ஹீரோயின் ஜோம்பி மாதிரி அவன் பின்னாடி வந்து எழுந்துக்கிறான். அப்படியே தலையில் ரத்தம்லாம் வழிய வழிய அவன் பார்த்த உடனே டென்ஷனாக பயந்து எட்டியும் ஒரு உதை விட்டுறான். கீழே போய் விழுந்த உடனே வலி தாங்காமல் புலம்புறாயி, பாவி ஏண்டா உதச்ச, நான் பைக் ஆக்சிடென்ட் கீழே விழுந்திருந்தா பே இல்லடா பாவி அப்படின்னு கத்துறா. உடனே இவன் கையை கொடுத்து தூக்கி விட்டுட்டு, வாங்க வாங்க கார்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி கார்ல உட்கார வைக்கிறான். நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுல நான் அப்படியே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் கேக்குறான், அங்கேயே பைக்கை விட்டுட்டு வந்துட்டீங்களே பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கெல்லாம் எவனும் வந்து என் பொருள் மேல கை வைக்க மாட்டானுங்க, இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
உங்கள் தலையில் ரத்தம் வருது, ஹாஸ்பிட்டல் போகணுமா அர்ஜெண்ட்டா அப்படின்னு கேட்கும்போது, என்னது ரத்தம் வருதா அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு அவ சொல்கிறா, ஐயோ இது ஆன்டி கொடுத்த சாசு ரத்தம் இல்லை அப்படின்னு சிரிக்கிறா. சரி சரி என் மூக்கில் வைக்காதீங்க, வண்டி ஓட்டுறேன் நான், எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வழி கேட்டுட்ருக்கான். அவள் ரைட்டு போ லெஃப்ட்டு போ ரைட்டு போ லெஃப்ட்டு போன்னு சொல்லி சொல்லி கடைசியாக அவங்க எங்கேருந்து கிளம்புனாங்களோ அந்த இடத்துக்கே வந்து நின்றுட்டான். இதுக்கு மேலே இவ கேட்ட கேட்கறது வேலைக்கே ஆகாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான் அவன். அப்போ மறுநாள் காலையில் ஊர் பிரசிடெண்ட் வந்துட்டு மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறாரு. இவர் மைக்கில் சொன்னார்னா ஊர் பூரா கேட்கும் போல. இங்கே அவர் சொல்கிறாரு, அம்மா சாமோட அப்பா அம்மா தயவுசெய்து உங்கள் பொண்ணை எங்கேயும் தேடி தெரியாதீங்க, ரோட்டில் போகிறவர் இங்கே கூட்டின்னு வந்து விட்டு போயிடறாரு, இங்கே தான் உருண்டுன்னு கிடக்குறா, நேராக சீக்கிரமாக கிளம்புவாங்க, எனக்கு வேலை இது வந்து கூட்டினு போங்க உங்கள் பொண்ணை அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா இவன் நல்லா படுத்துட்டு உருண்டுட்டுருக்கா. மறுநாள் வந்து நம்ம சாமு கேமு ஆன்ட்டி எல்லாருமே வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோன் மட்டும் சாமி கும்பிட்டு எழுந்து போய் நின்று பார்த்தா அங்கே அந்த பையன் வந்து நின்றுட்டுருக்கான், ஃபோட்டோ எடுத்துட்ருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே வயங்கியே விழுந்துடுறான். ஃப்ரெண்டு ஆன்ட்டியும் பதறாங்க, ஐயோ இவ கூட ராதனையாக இருக்குது, கோயிலில் கூட ஒரு நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவ கொஞ்சம் நேரம் மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிற ஆன்ட்டி, அந்த பையன் எங்கே அந்த பையன் எங்கே ஆன்சமாக இருந்தானே அந்த பையன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டி இப்போ கூட நீ எழுந்த உடனே அந்த பையனை பற்றி தான் கேட்குறியா, சரி சரிதான் இதை வந்துட்டு அவன் கொடுத்தான், அவன் கார்லேயே நேற்று நீ விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னும் போது, எனக்கு அவனுக்கு தெரியவே தெரியாது, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறான். ஏ நல்லா திங்க் பண்ணிப்பார், அது எப்படி அப்போ உன்னோட விஷயம் அவனோட காருக்கு போயிருக்கோ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஃப்ரெண்டு வர, அவன் வந்த உடனே சொல்கிறான், அந்த பையன் பேர் வேணாம், அவன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாலாம் நடத்திட்டுருக்கானா, அவனுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்குமா, கல்ச்சரான விஷயத்தெல்லாம் ஃபோட்டோ எடுப்பானா, ரொம்ப பழங்கால விஷயத்தெல்லாம் ஃபோட்டோ எடுப்பானா, அதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஹீரோயினுக்கு. அப்படின்னா இன்னையிலேருந்து என்னோடய குறிக்கோள் அவனை கரெக்ட் பண்ணி பேங்காக்கு போய் செட்டில் ஆகிறது தான், பேன் தானே அவன் பேர், ஓகே ஷுவராக நான் கரெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றா. அவன் ஃபோட்டோ எடுக்கிறது மூணு பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்து கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறான்னா அவனுக்கு இங்கே வந்து கலாச்சாரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும், ஸோ நீ போய் அவன் முன்னாடி நடந்துட்டு போயிட்டே இரு, அப்போ வந்து அவனே உன்னை பார்த்து ஃபோட்டோ எடுப்பான், அதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா எல்லாம் அப்படியே கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லும் போது இவன் இன்னொருத்தி சொல்கிறா, இல்லை இல்லை வெறுமனே போகாத, கீழே விழுந்துட்டு அடிபட்டுட்ட மாதிரி ஆ அப்படின்னு கத்து, அதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக திரும்பி பார்த்துருவான், ஆணு கத்து சொல்கிறீங்களா அப்படின்னு உடனே, ஏய் ஆணு மட்டும் கத்தாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆ ஆனு கத்து அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து செம்மையா ஐடியா குத்துனுங்கிறாங்க. சரி நான் அதோ போறேன் இப்பவே போறேன்னு சொல்லிட்டு இவ போக ஆரம்பிக்கிறான். அப்படியே பயங்கர அடக்க உடக்கமா நடந்து போயிட்டே இருக்கா. கரெக்டா அவனை கிராஸ் பண்ணும் போது கீழே விழுந்துட்டு ஆ அப்படின்றா. அவனும் ஆ என்ன ஆச்சு உனக்கு நீ ஓகேயா அப்படின்ற போது இவன் என்ன பண்ணிடுறான்னா ஆர்வ கோளாறுல வந்து எக்ஸ்ட்ரா கத்திடுறா. எல்லாம் ஒரு மார்க்கமும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கொஞ்சமும் அதை யோசிக்காம அவ பாட்டுன்னு அப்படியே சவுண்டு கொடுத்துட்டே இருக்கா. இவனுக்கே அசிங்கமாயிடுச்சு ஒரு மாதிரி, இதுக்கு மேல விட்டா கொஞ்சமும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்து வாயை போத்தி ரெண்டு பேரும் இழுத்துட்டு ஓடுற அளவு. உடனே இவ கத்துறா, ஏ எதுக்கடி என்னை இப்படி பண்ணீங்க, நீங்க தானே கத்த சொன்னீங்க அதனால தான் நான் கத்துனேன் அப்படின்னு பொண்ணு, ஏ நீ வழியில கத்துற மாதிரி அடி கத்துன அப்படின்னு கிண்டல் பண்றாளுங்க. நான் என்ன பண்றது எனக்கு அப்படி அடக்க உடக்கமா பேசவோ பழகவோ வரல அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே இதுக்கும் எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த அம்மா வானத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த சீன்லயே அந்த ஊர் கோயில்ல எல்லாம் வேலை செய்வாங்க இல்லையா பொண்ணுங்க, ரொம்ப அடக்க உடக்கமா அந்த கல்ச்சரான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க பூவெல்லாம் அடிக்க வச்சுட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட தான் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துக்கிட்டு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி நீங்க இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க, நீங்க பேசுறது இவ்வளவு நளினமா இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது இவ்வளவு சரி நான் சொல்லித்தரேன் உங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவ சொல்ற, நல்லா பாத்துக்கோ இவ்வளவு மாதிரிதான் நீ இருக்கணும் புரியுதா, அப்பதான் அவன் உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்களா லெக்சரா கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க பொண்ணுங்கன்னா அடக்க உடக்கமா தான் இருக்கணும், குனிஞ்ச தலை நிமிராம இருக்கணும், பெரியவங்க வந்த உடனே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கோயிலில் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வந்த உடனே என்ன பண்ணுறான்னா டக்குன்னு காலில் விழுறான். எல்லாரும் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஐயோ நம்மளும் காலில் விழுணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாரும் காலில் விழுறாங்க. படுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காளுக்கு அவங்க போகும்போது, அப்போ இவ்வளோதானே விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோமா எல்லாமே அப்படின்னும் போது இன்னும் நிறைய இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திரும்பி பார்த்தா எல்லாம் வந்து கையெல்லாம் வளைச்சி வளைச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ இதெல்லாம் வேற கற்றுக்கணும் பண்ணமோ அப்படின்னு சொல்லி இவளுங்க பார்க்குறாளுங்க.
ஹீரோன்னு சொல்கிறா ஏதோ ஒரு புது கிரகத்துள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேறு வழியே இல்லை, நீ எல்லாம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா ஒன்றே ஒன்று நான் சொல்கிற கேளு, அந்த சாமிஜி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போ, அவர்கிட்ட போயிட்டு வேறு எதுனா பலன் இருக்கான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ சரி அவர் சொல்கிறதே கரெக்டுன்னு சொல்லிட்டு சாமிஜி கிட்டேயே ஐடியா கேட்கலாம் அப்படின்ட்டு போகிறா. மேலே போய் இதை பார்த்தா அங்கே எல்லாம் உட்காந்துக்கிட்டு குடிச்சிட்டு கூத்தாடிட்டு இருக்குங்க, இது சரியான போலி சாமியாராக இருக்கும் போல. அப்போ சும்மா இல்லாமல் அதில் என்ன கிண்டல் பண்ணுறானுங்கன்னா, ஏய் காலையில் மூணு பேர் வந்தாளுங்களில்ல, அதாவது பேங்காக் பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு, அதில் அந்த குண்டச்சியை பார்த்தியா நீ ஆடின உடனே அவள் பார்த்து கும்பிட்றா கும்பிட்றா, பயந்து பயந்து கும்பிட்றாடா, நீ ஏமாத்துறது கூட கொஞ்சமாக அறிவே இல்லைடா இதுங்களுக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவ எல்லாத்தையுமே கேட்டுறா, இவனுங்க வந்து எல்லாம் சரியான ஃப்ராடுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறானுங்க. இவன் கேட்டை பூட்டிட்டு வரான், இவன் இங்கே பின்னாடியே நின்றுட்டுருக்கா. நாயே ஊரை ஏமாத்தியா பிடிங்கி தின்னுட்டுருக்கு, அவனுக்கெல்லாம் அறிவில்லடா அப்படி இப்படின்னு கத்துறா பயங்கரமா. ஓ எல்லாம் கேட்டுட்டியா, எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா, சரி விடு, அதனால என்ன இப்போ யார் நம்ப போகிறா, நீ போய் சொன்னால் அதெல்லாம் யாருமே நம்பவே மாட்டாங்க, எனக்கு கவலையே கிடையாது, என்ன பண்ணுறே பண்ணு, நீ ஆனால் நான் சொன்னேன்னு நம்பி இந்த ட்ரெஸ்ஸோடு சுற்றிட்டுருக்க பற்றியா, அதுதான் சம காமெடி தெரியல. சரியா இங்க வேன் இன்னைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு காம் சொல்றா, ஏய் டெய்லி ஒரே இடத்துலயே வா போட்டோ எடுப்பான் போட்டோகிராஃபரு, வேற வேற இடத்துக்கு தானே போய் எடுப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, அவ்வளவுதானா இதோட எப்படியுமே நம்மளால அவனை சந்திக்கவே முடியாதா, நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலன்னு கத்துறா. இவ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த டைம்க்கு கரெக்டா என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெண்டு வந்து அவனோட சோசியல் மீடியாவோட ஐடியா வந்து இவளுக்கு வாட்ஸ்அப் பண்றான். அதுக்குள்ள போய் பார்த்தா அவன் என்ன பண்றான்னா லைவ் போட்டுட்டு இருக்கான். அந்த லைவ்ல வந்துட்டு அவன் கார் ரிப்பேர் ஆயிட்டாததும் அதை வந்து இங்கே இருக்க லோக்கல் ஒரு ஆள் தான் ஹெல்ப் பண்ணுறாரு ரெடி பண்ணி தர்றதுக்கு அப்படின்னு காமிச்சா, அங்கே சுவாமிஜி தான் நின்று ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவன் எங்கே இருக்கான்னா நைட்டு போயிட்டு இருட்டில் சுவாமிஜி ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் அப்போ தான் ஜாலியாக குளிச்சுட்டு வரான் உள்ளே. ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோ எடுக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறானா ஃபேனுக்கு நேராக ஜாலியாக டவலை கட்டிட்டு காற்று வாங்கிக்கிட்டே பவுடர் போடுறாரு. பவுடர் ரூம் பூரா பரவிடுறதுனால இவளுக்கு இரும்பல் வந்துடுது. அவனும் பயந்து அலறா, யார் 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 இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் தான் பார்த்த உடனே, ஏய் நீ என்னடி பண்ணுற இங்கே ஏ ரூமில் எதுக்கு நீ வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கத்துறா. இவனை அப்படியே பேச வைக்கிறா வேணும்னே எல்லாம் கேட்குறா. அது எப்படி வாய்ஸ் எல்லாம் மாற்றி பேசுகிற, இந்த ஊர்க்காரங்களை ஏமாத்திரி உனக்கு அறிவில்லையா அப்படி இப்படின்னு கேட்கும் போது இவன் சொல்கிறான், ஆமாம் ஏதோ நான் இப்போ பேசுகிறேன் பாரு சொல்லிட்டு கிழம வாய்ஸில் பேசுகிறான், மறுபடியும் வேறு ஒரு வாய்ஸில் பேசுகிறான், மாற்றி மாற்றி பேசும் போது இவன் சொல்கிறா, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னும் போது அவன் சொல்கிறான், நீ போய் சொன்னால் யார் நம்புவா, யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ நம்புவாங்கல்ல, இப்போ நம்புவாங்கல்ல, இதுக்கப்புறம் நீ மாட்டினல்ல செத்தல்ல உனக்கு கஞ்சி தாண்டி, இதை வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போடலாமா யூடியூப்பில் போடலாமா, வேணாம் வேணாம் போலீஸ்க்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கும் பயமாயிடுச்சு, ஐயோ போலீஸில் கொடுத்துருவாளுங்களோ, வீடியோ வேற எடுத்துட்டாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்கிற, அதை பாரு எப்படியோ நீ பொழைச்சிட்டு போ, உன்னை மாட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ செய்யணும் எனக்கு அப்படின்னும் போது அவ்வளோதானே சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறான். வேன் எங்கே தங்கியிருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லிடு அப்படின்னு இவனுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. ஓ அந்த ஆம்பளைக்காக தான் நீங்கள் மூணு பேர் இங்கே வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களாடி, உங்களுக்குலாம் அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கலாய்க்கிறான். வீடியோ தானே எடுக்கணும், இதை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்ட்டு அவளை இப்போ கைட்டி காட்டுறான். அவளுக்கு ஓடுறாளுங்க வேணாம் வேணாட்டு. அதுக்கப்புறம் சொல்லிடுறான், கேகே கெஸ்ட் ஹவுஸில் இருக்கான் போய் சேருங்க இங்கேருந்து முதல்ல அப்படின்னுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா காலையிலேயே அங்கே போயிட்டு வேன்ன்றவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் டிரைவர் வந்து ஒரு இடத்துக்கு பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் சைட் சீன்ஸ் பார்க்க போயிருக்காரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே இவன் கொடை எடுத்துட்டு அங்கே நளினமாக நடந்துக்கிட்டு போயிடுறான். பார்த்தா அவன் வந்து ஒரு லேக் வியூ அண்டை நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அங்கே போய் இந்த அம்மா அப்படியே வந்து ரொம்ப நல்ல மாதிரி எல்லாம் பணிவாக பேசிக்கிட்டே இருக்கான். அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான், ஏன்னா தான் இவன் காரில் ஏறி பண்ண அறாதெல்லாம் அவனுக்கு தெரியும்ல.
அவன் கேட்குறான், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு. ஹீரோயினை கேட்ட உடனே, இங்கே நிறைய மீனெல்லாம் இருக்கும், இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் பொறி எடுத்துகிட்டு வந்து போடுவேன், நல்லா சாப்பிடுங்க இல்லையா, மற்ற உயிரினத்துக்கு கொடுத்து தான் நம்ம வாழணுமே தவிர அதுங்களை சாப்பிட்டு வாழக்கூடாது அப்படிலாம் இவன் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தூரத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது, அவள் வந்து பாம்பு பிடிச்சி திங்க வந்திருப்பா, நீ வேறப்பா, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி, யாருன்னு பார்த்தா ஹீரோ. அதுக்கப்புறம் அப்படியே டாபிக் எல்லாம் மாற்றி இவ பேசிகிட்டு இருக்கா, எங்கள் வீட்டாண்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நம்ம இங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம், அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு இவன் அதை தான் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், மலையாண்டை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டு போனான்னா பாம்பை பிடிச்சிக்க ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ன உடனே உடனே வேன் கேட்குறான், அப்போ நீ பாம்பெல்லாம் சாப்பிடுவியா அப்படின்னு உடனே மூஞ்செல்லாம் மாறிடுது, ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு. இவனுங்க மூணு பேரும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க, பார்த்தா தட்டு வந்து பறக்குது, நடுவில் உழுது டொமால்னு. இவனுங்க அலறி அடிச்சிட்டு, யாரு நாடு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. வேணும் தானே இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரியும்டா, நான் இங்கிருந்து போய் நிம்மதியா இருக்க கூடாது, அதான் உனக்கு வேணும், என்ன நடந்தாலும் சரி நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறதே சரியா அப்படின்னு இவன் அப்பயும் சிரிச்சு சிரிச்சு வெறுப்பேத்திட்டு இருக்கான். சரி சரி, இனிமே நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ வந்து வீடியோ டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். என்னது வீடியோ டெலிட் பண்ணுமா, இன்னைக்கு நான் அவனை பார்க்க போன விஷயத்தையும் நீ கெடுத்து சோதிப்பி விட்டுட்ட, வீடியோ எல்லாம் டெலிட் பண்ண முடியாதுடா, உன்னை போலீஸ்ல தான் பிடிச்சி கொடுப்ப சொல்லிட்டு, இன்னொரு வாட்டி நீ வந்து எனக்கு கொடுக்க டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த, உன்னை போலீஸ்ல தான் பிடிச்சி கொடுப்ப அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினும் மேனும் வந்து நல்லா க்ளோஸா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கங்க போய் போய் எல்லா இடத்துலயும் போட்டோ எடுக்கிறது, இவனும் அவளும் வண்டியில போறது, இவன் வந்து எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறது அப்படின்ற மாதிரி நல்லா பழக ஆரம்பிச்சு. அப்புறமா வேன் கேக்குறான் ஒரு நாள், நீ வந்து என்னோட ஃபோட்டோஷூட்க்கு மாடலாக இருக்கியா அப்படின்னு. உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது, உண்மையாவா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஃபோட்டோலாம் எடுத்து அதை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயினை யாரோ கூப்பிடுறாங்க, பொறுமையாக திரும்பி பார்த்தா அந்த இந்த வில்லேஜில் இருக்கிறதுலையே அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, கோயிலில் இருக்குமே, அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கா. உடனே வந்து இவன் நேராக இவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கீங்களா, பேங்காக்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஐயோ போச்சு, இவன்னத்துக்கு இவங்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறான்னு இவளுக்கு காண்டாவது. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறான், நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேனே எல்லா இடமும், இங்க எனக்கு புத்தாவெல்லாம் நல்லா தெரியும், எங்க இருக்கு என்னென்ன சிலை இருக்குன்னு தெரியும், நான் உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்லாம் அவ விட்டு போட ஆரம்பிச்சிடறான். இவளுக்காக கடி ஆயிடுது. ஹீரோயின் சொல்ற, நாங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்ற, நான் வந்து ஃபிங்கர் நெயில் டான்ஸ் ஆடுவேன், நீங்க பார்க்க வரலையா அப்படின்னு. ஒன்னு ஃபிங்கர் நெயில் டான்ஸா அப்படின்னு கேட்கறான். உடனே இவ சொல்றா, இல்ல இல்ல இப்போ நம்ம இது வேண்டாம், நம்ம அங்க போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், அதுக்கப்புறமா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. சரி அப்படின்னு கிளம்பும் போது கரெக்டா இவ பாடிக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா. அடுத்த சீன்லயே வந்து எல்லாருக்கூடையும் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. இவன் வந்து அதை போட்டோ எடுக்க வந்துடுறான். அப்ப என்ன பண்றனா, ஹீரோயினும் விதவிதமா போஸ் கொடுக்குற மாதிரியே போட்டோக்கு ஆடிக்கிட்டே இருக்கா. அப்ப கரெக்டா இவ திரும்பி பாக்குற, பார்த்தா அந்த பொண்ணை காணும், அவன் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கா. சரி நம்ம போலாம் அப்படின்னு பார்க்கும் போது அந்த பொண்ணோட அம்மா வந்து பிடிச்சிக்கிறாங்க, நீ நல்லாவே ஆடலம்மா, நீ கையை கொஞ்சம் வலை காலை கொஞ்சம் நல்லா பெண்டு பண்ணு அப்படின்னு அவளை விடவே மாட்டாங்க. அடுத்து ஈவினிங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா, எல்லா சைட்ல இருந்தும் எனக்கு சனியம் வரா மாதிரி வந்துட்டு இருக்குடி, எனக்கு முடியல என்னால அப்படின்னு கத்திட்டு இருக்கா. உடனே இவ சொல்றான், அவ்வளவுதானே, நீ என்ன பண்றனா அவனோட முடிய ஒன்று கொண்டு வா, அதை வச்சு நம்ம மந்திரம் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் அவன் உன் கூடியே தான் சுத்துவான் அப்படின்னு ஆன்டி சொன்ன உடனே, ஐயோ இன்னைக்கு அவன் என்ன பண்ணா தெரியுமா, உங்க முடியில ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அவன் முடியை எடுத்தாக்கா, அதுக்கு தான் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா அவளுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும், கன்ஃபார்மா அவ தலைக்காணி கீழே மந்திரம் பண்ணி வச்சிருப்பான் அவன் முடிய அப்படின்றாங்க. இதுல ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு, இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா அவ தலைக்காணி கீழே இருக்க அந்த முடியை எடுத்தே ஆகணும் அப்படின்னு பேசுறாங்க. அவன் வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும் அப்படின்ன உடனே, ஒரு ஆள் தான் நம்மளை கூட்டிட்டு போக முடியும், அது யாருன்னா அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி பார்த்தா நைட்டு சுவாமிஜியும் ஹீரோயிடும் தான் உள்ள போறாங்க. போயிட்டு இது பார், மரியாதையா வந்து எங்கேயாவது ஹேர் சேர்த்து வச்சிருக்காங்களா பாரு, மந்திரம் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பாரு அப்படின்னு சொன்ன போது எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, தலைக்காணி கடையில தேடுறாங்க, கிடைக்கல சரியாவே. அந்த பொண்ணு வர சவுண்டு கேட்ட உடனே ஆளுக்கு ஒரு ஒரு இடத்துல பூடுறாங்க, எங்கேயுமே பூற முடியல. உடனே இவன் என்ன பண்றனா, டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுக்கிறான். கரெக்டா போய் என்ன பண்றாங்கன்னா, கபோர்டு உள்ள உட்காடுறாங்க, அவ உள்ள வந்துடுறான். சுவாமிஜி ஹோட்டையில அப்படியே பாத்துட்டு இருக்காரு, அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி. அப்ப பார்த்தா அவ என்ன பண்றானா, ஒரு பான் புக்கை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு தெரிஞ்சிருந்து நல்லா அது பான்
ஃபோன் புக்கு தான்ட்டு. அதே மாதிரி கபோர்ட்லேயுமே ஒரு புக்கு இருக்குது. உடனே இவன் பார்த்து ஷாக் ஆயிடுறா, ஏ என்னடா இவன் இந்த புக்கெல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. சரி என்னத்தடா அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு ஹீரோயினும் வந்து பார்த்த பெரியதான் தெரியுதா, அவள் ஃபோன் புக்கை படிச்சுட்டு இருக்கான்ட்டு. டே இதை தான் இவ்வளோ தரமாடி பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ்அப்பில் வந்துடுறாங்க. அவனுக்கு மூஞ்செல்லாம் வேர்த்திருக்கு. சரி சரி அவளை ஒரு ஃபோட்டோ எடுடா அப்படின்னு சொல்லி மொபைலில் கொடுத்தா அவன் என்ன பண்ணிடுறானா, ஃப்ளாஷ் அடித்து விட்டுறான். உடனே அவளுக்கு தெரியுது, கிட்டே வந்து கதவை திறந்து பார்த்தோடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரே அலறி அலறிட்டு ஓடிடுறாங்க. அவள் வந்து யாரோ இருக்காங்கன்னு பார்த்துட்டாலே தவிர யார் ஓடினானே தெரியாமல் அழுகுற அம்மா அம்மா திருடன் திருடன்ட்டு. அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது யாருமே இல்லையே யாருமா அப்படின்னோடனே ரெண்டு பேர் இப்போ தான்மா ஓடினாங்க அப்படின்றா. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் என்ன பண்ணியிருக்கானா, ஃப்ளாஷ் அடித்தது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமராவில் ஃபோட்டோ எடுத்துட்ருக்கா. ஹீரோயின் இதை பார்த்து டென்ஷன் ஆகுறா. ஆனால் மானுக்கட்டு நாயே, உனக்கு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க தெரியலையாடா, ஏன்டா நீ இப்படி பண்ணுறேன்னு கத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான், ஐயோ ஏன் இந்த கற்று கத்துறான், நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம செகண்ட் பார்ட்டை நாளைக்கு பார்க்கலாம். இது சின்ன சின்ன காமெடி எல்லாம் சொல்கிறதுனால கொஞ்சம் பெருசாக போகுதா, காமெடி இல்லாமல் எடுத்தால் படம் நல்லாவே இருக்காது, அதனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாளைக்கு கண்டிப்பாக செகண்ட் பார்ட் போட்டுறேன். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.